வணக்கம் இனிய நேயர்களே, தேன் தமிழ் ஓசை எஃப்எம் ஊடாக இறை வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இப்பொழுது தவக்காலத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையாக எமக்கு அமைவது மத்திய நற்செய்தி 7ஆம் அதிகாரத்திலிருந்து. இதிலே ஒரு வசனத்தை நாம் இன்று தியானிக்கப் போகின்றோம். ஆண்டவர் கூறுகின்றார், ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கும் செய்யுங்கள் என்பதே. அன்பர்களே, இந்த நற்செய்தியின் தொடக்கத்தில் இயேசு கூறுகின்றார், பெற்றோர்கள், பிள்ளைகள், குடும்ப வாழ்வு என்று ஒன்று இருக்கின்ற பொழுது பிள்ளைகள் பெற்றோரிடம் நல்லது ஒன்றை கேட்கின்ற பொழுது, உதாரணமாக அப்பம் உணவை கேட்கின்ற பொழுது பெற்றோர் கல்லை கொடுப்பதில்லை, அல்லது தீமையான ஒன்றை உண்ண சொல்லி கொடுப்பதில்லை. நல்லது எது என்று பெற்றோருக்கு தெரிந்த பட்சத்திலே அதை அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். அவ்வாறே விண்ணகத்தில் உள்ள எங்கள் தந்தையும் கூட தம்முடைய பிள்ளைகளாகிய எமக்கு எது தேவை என்பதை நன்கு அறிந்து வைத்திருக்கின்றார். அதையேதான் அவர் எமக்கும் நாளாந்தம் தந்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது எமக்கு என்று நல்லவை நல்லது எது என்று ஒரு பெரிய பட்டியலை நாம் போட்டு வைத்திருப்போம். அந்த பட்டியலின் அடிப்படையிலே நாம் ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருப்போம். எமக்கு நல்லது எவை எவை என்பதை நாம் தெரிந்து எடுத்துக்கொண்டு அவற்றை எமக்கு செய்து நாம் இன்புறுவது வழக்கம். அதே போலவே எம்மை போன்று இருக்கும் ஏனையவர்களுக்கும் நல்லவைகள் நல்லது செய்ய நல்லதை அனுபவிக்க அவர்களுக்கும் ஆர்வமாக இருக்கும். அந்த வகையிலே ஆண்டவர் கூறுகின்றார், நாம் எமக்கு எவை எவை நல்லது என்று பட்டு அவற்றை செய்கின்றமோ அதையே பிறருக்கும் செய்யுமாறு கூறுகின்றார். ஏனென்றால் ஆண்டவர் அதையே தான் செய்கின்றார். எமக்கு நல்லதையே அவர் செய்கின்றார், நன்மையானவற்றை தருகின்றார். நாமும் அதே போல் பிறருக்கும் நல்லதையே செய்ய வேண்டும் என்பதே இன்றைய இறை வார்த்தை எமக்கு கூறுகின்றது. எனவே நாம் இந்த தவக்காலத்திலே நல்லதை செய்கின்ற மக்களாக, நல்லதையே நாடி ஓடி அவற்றை எம் வாழ்விலே செயற்படுத்துகின்ற மக்களாக வாழ்வதற்குரிய பலத்தை கற்போமாக.